ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ காலையிலேயே விலாக் எடுக்கிறேன். நேத்தி வந்து மழை பெஞ்சது, இன்னைக்கு பாருங்களேன் வானம் அந்த அறிகுறியே இல்லாமல் நல்லா நீல கலரில் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு தோசை தான். நேத்தி விலாகில் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, மாவரைச்சேனில் அந்த இது வச்சு தான் தோசை செய்கிறேன். சட்னி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு வச்சுட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட போகிறேன். அது வதக்கெல்லாம் போகிறதில்ல, ரெண்டு மூணு பல்லு வெள்ளைப்பூடுமே கூட சேர்த்துருக்கேன். அப்படியே பச்சையாகவே சாப்பிட்றதுக்கு அம்மிலாம் இருந்ததுன்னா அதில் வச்சு அரைச்சோம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சட்னி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம காஞ்ச மிளகாய் வச்சு கூட செய்யலாம். ஸோ எப்பயுமே காஞ்ச மிளகாய் மிளகாய் தூள்லாம் வச்சு செய்கிறோமே, இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்சுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து செய்யலாம் அப்படின்ட்டு. தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். மரவள்ளி கிழங்கு கூடலாம் வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது. கேரளாலலாம் மரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டு அது கூட வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி சிம்பிளாக வேலை முடித்தாச்சு. சாயங்காலம் வடை செய்யலான் இருக்கேன். அதுக்கு அரை கப்பு கடலைப்பருப்பு, கால் கப்பு உளுத்தம்பருப்பு, கால் கப்பு பாசிப்பருப்பு, கீரை சேர்த்து செய்ய போகிறேன். ஈவினிங் டிஃபன் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வாங்கி வச்ச கீரை பாக்கி இருக்குது, அதை வந்து இன்றைக்கி வடையாக செஞ்சிடலான்னு. அதனால் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை பருப்பை வந்து அலசி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு ஒன்றும் சமைக்க போகிறதில்ல, பழையது இருக்குது. அதனால் இப்போ பாருங்கள், அலசிட்டு வந்ததுக்கப்புறம் அது கூட ரெண்டு மிளகாய் வத்தல், ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஊற வச்சுருப்பேன். இது ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும். சியா சீட்ஸ் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா அலசிட்டு பால் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மேங்கோ அண்ட் சியா சீட் புட்டிங்க்கு ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஸோ அதனால் தூசியாக இருக்க மாதிரி இருந்தது சியா சீட், அதனால் அலசிட்டு ஒரு கப் அளவுக்கு பால் அதில் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன். ஒரு அரை மணி நேரம் வச்சோம் அப்படின்னாலே நல்லா ஊறிடும். இல்லைன்னா நைட்டே கூட இந்த மாதிரி பால் ஊற்றி வச்சிட்டோன்னா மறுநாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துருக்கேன், கலந்துட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது மேங்கோ ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் மட்டும் நல்லா கியூப் கியூபாக கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். பாக்கி பல்ப்பு அதெல்லாம் எடுத்து நம்ம மிக்சியில் சேர்த்து பியூரே பண்ணிக்க போகிறோம். ஸோ டாப்பிங்க்கு கொஞ்சம் லேயருக்கு மட்டும் இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணது தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஒரு பவுல் ஒரு கப் அளவுக்கு மாம்பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாக்கி மாம்பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு, புளிப்பாக இருந்தது மாம்பழம், அதனால் கொஞ்சமாக சக்கரை சேர்த்து இந்த மாதிரி பியூரியாக ரெடி பண்ணி இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஒரு மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். டம்ளரில் அப்படியே ஊற்றலாம். புதுசாக ஏதோ ட்ரை புதுசாக இல்லை, ஏற்கனவே நான் இந்த ஜெல்லியெலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்லாண்டிங்காக வச்சா ரெண்டு லேயராக கிடைக்கும்னு பார்த்தேன், பட் ஆனால் மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நம்ம வந்து அகர் அகர் இல்லைன்னா ஏதாவது சேர்த்தோம் அப்படின்னா தான் அது அப்படியே செட் ஆகும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, ரெண்டு மூணு லேயர் இப்படி, ஒரு லேயர் சியா சீட்ஸ் இது, அப்புறம் ஒரு லேயர் அந்த பியூரி மாம்பழம், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே எல்லாமே ஜில்லுன்னு தான் இருக்குது. சாப்பிட்ற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ சாப்பிட்றோமோ அப்போ சர்வ் பண்ணிக்கலாம். மேலே இன்னொரு லேயரும் அந்த மாதிரி பியூரி ஊற்றிருக்கேன். லாஸ்ட்டாக மேலே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மாம்பழம் வச்சுட்டு ஒரு புதினா வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக சிம்பிளாக மேங்கோ சியா சீட்ஸ் புட்டிங் ரெடி. ஸோ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. பாக்கி இருந்ததை குட்டி டீ கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூவி போய் பார்க்க போகிறேன். வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஈவினிங் வேலை ஸ்டார்ட் பண்ணணும். வடைக்கி ஊற வச்சது பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நாலு மணி நேரம் மேலேயே ஆச்சு. இதை வடித்து எடுத்துட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பில் இருக்கிறத வடித்து எடுத்துடலாம் தண்ணியை.
ஒரு ஈடு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன், ஏன்னா அப்போ தான் பைண்டிங் ஆகும், இல்லைனா எல்லாமே குறைக்குறான் இருந்தால் பிரிஞ்சு ஓடிடும். இன்னொரு ஈடையும் அதே மாதிரி இதை வந்து கொஞ்சம் குறைக்குறான அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பும் மிளகாய் வத்தலும் ஊற வச்சப்பயே போட்டிருந்தேன். ஸோ அரைக்கீரை தான் ஒரு கப்பு நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் இதில் பொடியாக கட் பண்ணி போடணும். என்ன பண்ணலாம், சாப்பரில் போட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். குட்டி சாப்பரில் போட போகிறேன், அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை வெங்காயம் தான் போட்டிருக்கேன், மாவு கொஞ்சம் தான் பார்த்தீங்களா, பெருசாகவே இருந்தது வெங்காயம், அதில் ஒரு பாதியை எடுத்திருக்கேன். இது கூட ஏற்கனவே நம்ம மிளகாய் வத்தல் போட்டிருக்கோம். ஸோ ஒரு 1.5 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இஞ்சி வந்து கொஞ்சம் கட் பண்ணி இதில் போட்டுடலாம். அரைக்கீரை பாருங்கள், கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சிறுகீரை அதில் கூட செய்யலாம். அரைக்கீரை, சிறுகீரை, இன்னொன்று முளக்கீரை சொல்லுவாங்க இல்லையா, அதில் கூட செய்யலாம். ஒரு வெள்ளை போடும், பெரிய சைஸாக இருக்குது, சின்னதுன்னா 2-3 சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம பொடியாக சாப் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ண வெங்காயம் இஞ்சி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முழுசு முழுசாக போடுறத விட இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா சாப்பிட்றலாம், தூக்கி போட மாட்டாங்க சாப்பிட்றப்ப எடுத்து. ரெண்டு மூணு புதினா இலை, கீரைக்கு புதினா தேவையில்லை, இருந்தாலும் எனக்கு வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லி, மல்லி டைரெக்டாக இதிலே போட்டுடலாம். இதில் இப்போ கருவேப்பிலை புதினா சேர்த்தாச்சு, கீரை சேர்த்துக்கலாம். உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம். மாவு ரெடி. ரெண்டு பேரும் இங்கே தூங்கிட்டு இருக்காங்க, சாயங்கால சாப்பாடு சாப்பிட்டாச்சு ரெண்டு பேரும். டைம் பாருங்க, 6 மணி ஆச்சு. ஸோ நமக்கு மாவும் ரெடி, எண்ணெய் வச்சிட்டோம் அப்படின்னா வடை போட்டு எடுத்துடலாம். என்ன சூடாயிருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக போட்டு ஓகே, சூடாயிடுச்சு, வடை போட்டுடலாம். சின்னதாக தான் போட போகிறேன் நான், இப்படி கையாலேயே தட்டிட்டு அப்படியே போட்டுடலாம். தேவையானதை மட்டும் சுட்டுட்டு பாக்கியை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ தேவையோ அப்போ சூடாக போட்டுக்கலாம். உப்புலாம் பார்த்தேன் சரியாக தான் இருந்துச்சு, ஒரே கையாலே இப்படி தட்டி போட்டுடலாம். எவ்வளோ நடுவில் நல்லா வேகணும்னு தோணுச்சு அப்படின்னா நடுவில் ஓட்டை போட்டு கூட போட்டுக்கலாம். அது ஏதாவது ஒரு கவர் வச்சு போட்டோம் அப்படின்னா ஓகேயா இருக்கும், இல்லைன்னா போடுறப்ப பிஞ்சு விழுந்துடும், அதனால தான் நான் நடுவில் ஓட்டை போடாமல் அப்படியே தட்டி போடுறேன்.
வாழை இலையோ இல்லைன்னா இந்த பேப்பர் இருக்கும் இல்லையா, பார்ச்மெண்ட் பேப்பர், பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா அதை வச்சு கூட போட்டுக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் தான் போட்டிருக்கேன். இப்போ அடுப்பை வந்து என்ன பண்ணலாம், வடையை போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா உள்ள வரைக்கும் வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் தானே இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஒரு வடை பாருங்கள் போடுறப்பயும் மடங்கி விழுந்துச்சு. கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கனால கொஞ்சம் வேக டைம் ஆகும், பட் நல்லா உள்ள வரைக்கும் வெந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். அடுத்த இது கொஞ்சம் அப்படியே உருண்டையாக போடுவோம். அது பார்த்தீங்கன்னா மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், பாக்கியை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். உருண்டை குழம்பு கூட இதை வச்சு செஞ்சுக்கலாம், இல்லை இன்னொரு சூடாக வந்து நாளைக்கு வேணும் போட்டு கூட எடுத்துக்கலாம். சன்செட் இந்த பக்கம் தான் ஆகும். கிளவுட்ஸ் அழகாக இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலரில் அங்கங்கே. செம்ம வெயில் அடிக்குதா, டீக்கு பதில் மேங்கோ சியா சீட்ஸ் இப்படி சிம்பிளாக நல்லா ஜில்லுன்னு மத்தியானமே செஞ்சு வச்சுட்டேன். முதல்ல வடை டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நல்லா முதல் முதல்ல கீரை சேர்த்துருக்கோம் இல்லையா, உருண்டை உள்ள வந்துருக்கான்னு பார்ப்போமா. போண்டாவும் சூப்பராக இருந்திருக்கு. இது வந்து டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே மொறுமொறுன்னு இருக்கு. இது வெளியில நல்ல கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா நார்மல் உளுந்து போண்டா இருக்கும் இல்லையா, கொஞ்சம் அந்த மாதிரி டெக்ஸ்சர்ல இருக்கு. தண்ணி எடுக்காம வந்துட்டேன், நிற்குது. யாருக்கெல்லாம் கேக்குன்னு சொல்லுங்க, சாதம் சாப்பிட்டாலும் சரி, இட்லி சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தி இந்த மாதிரி விற்க ஆரம்பிச்சுக்கோ, கிண்டல் பண்ணுவாங்க. அவனுக்கும் இதே மாதிரி ஆகும். கலந்த சாதம், இட்லி அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு காசு விற்கும். சரி, இது டேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இந்த மாதிரி புட்டிங் டேஸ்ட் பண்ணலாம். ரெண்டு மாம்பழம் வெட்டினேன். ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது நல்ல இனிப்பா இருந்துச்சு. இந்த எல்லோ கலர்ல இருந்தது பாத்தீங்கன்னா புளிப்பு. ஸோ அதனால இனிப்பும் புளிப்பும் கலந்து இருக்கு. சியா சீட்ஸ்ல கொஞ்சம் நம்ம ஹனி ஊற்றணும். மேங்கோ பியூரி பண்ணதுலயும் கொஞ்சமா சுகர் போட்டேன், ஏன்னா பயங்கர புளிப்பா இருந்தது. நல்லா ஸ்வீட்டா இருந்துச்சுன்னா நம்ம அதில் சுகர் போட வேண்டியதில்லை. ஸோ இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.